ോധം തത്പാദയുഗ്മധരസേരുഗൃംഗരാജയുഗ്മഭൂരി പരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമണികരുണാനന്ദവേദാന്തയുഗ്മം ശ്രീമത്ശ്രീവാദയോഗീശ്വരഗുരുപദയോ അർപ്പിതസ്വാത്മപരാരം ശ്രീമത്ശ്രീരംഗനാഥാർക്കയമനുകൃതയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിം പരം സംസ്തയേ നേജികേന്ദ്രം ദിശന്തു മേ ദേവ സദാ ത്വദീയാഃ ദയാതരംഗാനുജരാ കടാക്ഷാഃ ശ്രോത്രേഷു പുംസാം അമൃതം ക്ഷരന്തി സരസ്വതീം സംശ്രിതകാമധേനും തത്രേഷവണയോരമൃതായമാനാം തുല്യാം ത്വദീയമണിനൂപുരസിഞ്ചിതാനാം ഗോദേ ത്വമേവ ജനനി ത്വദവിഷ്ടവാർഗാം വാചം പ്രസന്ന മധുരാം മമ സംവിദേഹി നീടാതുംഗത്തനഗിരിതീ സുക്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാദ്യം സ്വം ശ്രുതിശതശിരസിദ്ധമധ്യാപയന്തീ ചോദ്യത്തായാം രചി നിഗളിതം വ്യാബലാകൃത്യവും തേ ഗോദാദസ്യൈ നമഹിതമിതം ഭൂയജേ വാസ്തു ഭൂയ അന്നമയിൽ പുതുവയാങ്കാരങ്കർക്ക് പൊന്നു തിരുപ്പാവൈ പൽപതിയും മിന്നിശിയാൽ പാടിക്കൊടുത്താൾ നിർപ്പാമാലൈ ഭൂമാലൈ ചൂടിക്കൊടുത്താഴ്ചൊള്ളു ചൂടിക്കൊടുത്ത ചുടൽക്കൊടിയെ തൊൽപാവൈ പാടി അരുളവല്ല പൽവളയായി നാടിനി വെങ്കടവർക്ക് എന്ന് വിരിയന്റെയും മാറ്റം നാം കടവാ വണ്ണമേ ശ്രീ വിട്ടു ചിത്ത കുലനന്ദന കൽപ്പവല്ലി ശ്രീരംഗരാജഹരിചിന്തനയോഗ ദൃശ്യം സാക്ഷാത് ക്ഷമാം കരുണയാ കമലാഭിവാന്യാം ഗോദാമനന്യചരണ ശരണം പ്രപദ്യേ അന്തജ്യോതിഹീക്കമീമിനാമഞ്ജനം യോഗദിത്തേ ചിന്താരത്തം സുലഭവിഗണ സിദ്ധി മോക്ഷാനുരൂപം ദീനാനാഥ വ്യശനശമനം ദൈവതം ദൈവതാനാം ദിവ്യം ചക്ഷു ശ്രുതി പരിഷതാം ദൃശ്യത്തേ രംഗമധ്യേ വന്ദേ വൃന്ദാവനചരം വല്ലഭീജനവല്ലഭം ജയന്തി സംഭവം ദാമ വൈജയന്തി വിഭൂഷണം അസാധ്യ സാധകസ്വാമിന് അസാധ്യം കവക്യം വര രാമദൂത കൃപാ സിന്ധോ മത്കാര്യം സാധയ പ്രഭോ. നാച്യാർ തിരുമാളികയുടെ സമ്പ്രദായത്തിൽ അഴിക്കപ്പെടുകിന്റതാണ് ശ്രീവല്ലിപുത്തൂരിലെ സാക്ഷാത് ഭൂമിപ്രാട്ടിയ അംശമായ തിരുവാടിപ്പൂരം നന്നാളിലെ അവതരിത്ത ഗോദാപ്രാട്ടി ആണ്ടാൾ. ആയർപാടി കന്നികളെല്ലാം മാറുകൈ നോൻപു என்று ஹேமந்த் ருதுவிலே நோன்பு நோற்று கண்ணனை பர்த்தாவாக அடைந்த விற்த்தாந்தத்தை கேள்விப்பட்டு அதே நிலையை தானும் அடைந்து நினைவின் முதிர்ச்சியாலே மாறுகை நோன்பு என்ற வியாஜத்தினாலே திருப்பாவை என்றதான சங்கத்தமிழ் மாலையை ஏற்றுகின்றாள். 30 பாடல்கள். அதனுடைய பெருமையை பக்து வைலட்சண்யம் விஷய வைலட்சண்யம் என்று அவதாரிக்கையாக சென்ற உபன்யாசத்திலே பார்த்தோம். இந்த உபன்யாசத்தில் தொடங்கி இந்த செங்கத்தமிழ் மாலை 30 பாடல்களும் ஒரு ஒரு பாடலாக அனுபவிக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. முதல் பாடல் மார்கழி என்று தொடங்குகின்ற பாடல் முதல பாசுரத்தை அனுபவிப்போம். ஆர்கழி தென்றல் மதி நிறைந்த நன்னாளால் நீராட பொதுவீர் பொதுவினோ நேரிழியீர் சீர்மல்கு வாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் குர்வேலி குடுந்தொழிகந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்வேணி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படைந்து நேரோரம்பாவாய். மார்கழி திங்கள் இருந்து தொடங்குகின்ற முதல் பாட்டு. இதற்கு அவதாரிக்கிட்டார்கள் ஆண்டாள் நோன்பில் இறங்கியவாறே நோன்பிற்கு நல்ல காலம் ஏற்பட்டதே என்று காலத்தை கொண்டாடுகிறாள் என லௌகீகமா நாம பார்க்கலாம். சில சமயம் இதுதான் நல்ல காரியம் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஜோசியரையோ அத்துவாத்தியாரையோ கூப்பிட்டு இதற்கு நல்ல நாள் பாருங்கன்னு பஞ்சாங்கத்தை கையில கொடுத்தா ரொம்ப அற்புதமாக சில பேருக்கு உடனே நல்ல நாள் கிடைக்கும். உடனே வாத்தியார் சொல்லுவார், இன்னைக்கு பரணி போய் கார்த்திகை வருது, 100 நாள் கழிச்சு புனர்வு சூரமானம்லாம் இருக்கு, அன்றைய தினம் ஆட இருக்கிறார். ஆனா சில பேருக்கு அடுத்த ரெண்டு மாதத்துக்கு நல்ல நாளே இல்லையே. ஊசுருளிதான அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. ஆண்டாள் தன்னுடைய தோழிவார்களோடு கண்ணனுக்கு என்று நோன்பு நோக்க வேண்டும் பாதித்த போது
நோன்பிற்கு நல்ல காலம் ஏற்பட்டது என்று முதல் பாசுரத்து காலத்தையே கொண்டாடுகிறாள். மனசுடைய உடனே ஒரு சந்தேகம் வரலாம், காலத்தை யாரால் கொண்டாடுவாளா? மனுஷியால் கொண்டாடுவது உலகத்தில் இயற்கை, காலத்தை கொண்டாடுவதுன்னு இப்படின்னா என்ன, பகவத் சம்மதமான விஷயமாக இருந்தால் காலத்தை கொண்டாடுவது வழக்கம், யாரானும் கொண்டாடி இருக்காளன்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில் அயோத்தியா கண்டத்தில் தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய மூத்த பிள்ளையான ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று பாதித்து வசிஷ்டாதிகளை வரவழைத்து அதற்கு வேண்டிய நாளெல்லாம் பார்த்து பட்டாபிஷேகத்திற்கு நாள் குறிக்கிற போது அவர் என்ன சொல்றார், தசரதர் சொல்றாங்க வால்மீகி, சைத்திர ஸ்ரீமானயம்மா புண்ணியா புஷ்பித காணனா, சைத்திர ஸ்ரீமானயம் மாதா புண்ணியா புஷ்பித காணனா, அயம் ஸ்ரீமான் மாசா, ஸ்ரீமான் சோழன் சோழன் மனுஷாளுக்கு போடுற மாதிரி மாசத்துக்கு போட்டாராம் ஸ்ரீமான் மாதா. ஏன்னா பெருமாளுடைய திருவிஷேகத்துடையதான பிரீத்தி, அதனால அதற்கான காலத்தை கொண்டாடுகின்றான். அதனால அவர் இப்படி எல்லாருக்கும் ராஜா போல மாதங்களுக்கு முதன்மையான சித்திரையில் சைத்ர ஸ்ரீமான் அயம் மாதா புண்ணியா புஷ்பித காணனான். இவருடைய அவதாரத்தை சொல்லச்சேயே கோஜ்யமானே ஜகன்நாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா ஜனே கிராமம் சைத்ர ஸ்ரீமானயம் மாதா. அப்படி புஷ்பித காமனான் இந்த சோகத்துல அழகா வியாக்கியானம் பண்ணா, பெருமாள் பொன்முடி சூட காடு பூமுடி சூடிற்று. அது மாதிரி ஏன்னா பகவத் சம்பந்தமான விஷயமாக இருந்தால் அந்த காலத்தை கொண்டாடுவது வழக்கம், சுத்திர விஷயத்தை சொல்ல மாட்டான். அதே மாதிரி ஆண்டாள் இங்கே கண்ணனுக்கு நோன்பு, நோன்பு யாருக்கு, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கண்ணனுக்கு நோன்பு ஆகினாலே அந்த நோன்பிற்கு நேர்பட்ட காலத்தை கொண்டாடுறது இந்த முறையிலே காலத்தை கொண்டாடுகிறாள். இது ஒரு சுவாரஸ்யம் பார்க்கலாம். இந்த பாசுரத்தை சொல்ல போற மார்கழி திங்கள், மார்கழி மாசம் மதி நிறைந்த என்றுதான பட்சம் அவர் நாள் எல்லாத்தையும் கொண்டாட போறார். சாதாரணமாக இப்படி கூட பார்க்கலாம், லௌகீகமாக நம்ம பார்க்கலாம். நம்ம வைதிக கிருமாக்கள்லாம் செய்யச்சே என்னன்னா, நம்ம சாதாரணமா எந்த ஒரு கிருமாவை ஆரம்பிச்சாலும் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறோம், என்ன வருஷம், என்ன மாசம், என்ன ருத்து, என்ன சொல்ல போனோம், மன்மதராம சம்பத்திரே தட்சிணாங்கினே வருஷத்து வருஷத்து சிம்ம மாசே கஷ்டபக்ஷே சஷ்டியாம் சுபிதிதோ வாசரா பிருகுவாசருத்தாயாம் அபவரணியனுக்கு எப்படின்னா வரிசையா நம்ம ஒரு சங்கல்பம் பண்ணிச்சேன் சொல்ற மாதிரி இவா நோன்பிற்கு ஒரு சங்கல்பம் பண்ணின மாதிரி அமையிறது. ஏன்னா மார்கழின்னு சொல்லியாச்சு, மாசத்தை சொல்லியாச்சு, மார்கழி சொல்லிச்சு ஹேமந்த ருத்துவை சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் மதிநிறந்தேங்கிற சுக்லபக்ஷம் இது பௌர்ணமி, இப்படி வரிசையாக அதற்கு சங்கல்பம் பண்ணின மாதிரியே ரொம்ப அழகாக அமைக்கின்றான் இந்த பாசுரம். முதல் பாசுரத்திலேயே இந்த பிரபந்தத்திலே மேலே சொல்ல போகின்றதான பிராப்திய பிராபகங்கள் இதிலே சுருக்கமாக முதல் பாசுரத்திலே சொல்லுகிறார். ஏன்னா மேலே 29 பாசுரங்களிலே வரக்கூடிய விஷயத்தை ஆரம்பத்திலேயே முதல் பாசுரத்திலேயே ஆம்பிகுட்டி இல்லாமல் ரொம்ப அழகாக நமக்கு தெளிவாக சொல்லக்கூடியதான ஒரு பெருமை ஆண்டாள் திருவாக்கிலிருந்து வந்து இந்த பிரபந்தத்தில் பார்க்கலாம். இப்படி பாலகாண்டத்துல முதல் சொர்க்க மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லலாம் அண்ணா. அதனால மார்கழி திங்கள்னா, மார்கழி திங்கள் என்ற பதத்திற்கு தமிழ்ல சந்திரன் ஒரு அர்த்தம், திங்கள்னா மாசத்துக்கு அர்த்தம். ஏன்னா மாசத்தை ரெண்டு விதமாக கலக்கிறது உண்டு, சாந்திரமானம் சௌரியமானம் என்று. சாந்திரமானம்னா சந்திர சந்திரனுடையதான கவனத்தை வைத்துக் கொண்டு சூரியனுடைய கவனத்தை வைத்துக் கொண்டு என்று. மார்கழி திங்கள்னா மார்கழி மாசம், இவர்கள் நோன்புக்கு ஏற்பட்ட காலத்தை கொண்டாடுவதாக சொன்னோம் இல்லையா, முதல்ல மார்கழியின் மாதத்தை கொண்டாடுறான். சாதாரணமா நாம யோசிச்சு பார்க்கலாம், எந்த காரியத்தை ஆரம்பிப்பதாக இருந்தால் அது வழி வழியா எப்படி வந்தது தெரியல. என்ன சொல்லுவாருன்னா மார்கழி மாசம் தான் வேண்டான்னு சார், மார்கழி பீட மாசத்தார் வேண்டாம், புதிதாக ஏதான காரியம் ஆரம்பிக்கணும்னா மார்கழி மாசம் வேண்டாம் அப்படிங்கிறார். இதான ஒரு கல்யாணத்திற்கு வரன் பார்க்கணும்னு ஜாதகமே கொடுக்க மாட்டேங்கிறான்.
இது எதனாலேன்னு வந்தது தெரியல. ஆனா மார்கழி மாதத்தான் நீங்க பார்த்தால்னா பக்தி நிறைந்து விளங்கக்கூடியதான ஒரு மாதம். பஞ்சம சுகக்காலத்திலே விடியற் காலையிலே எல்லாரும் சிறுவர்கள் பெரியோர்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் நீராடி கோவில்களுக்கு செல்வது பஜனை எல்லாம் பண்றது. ஆங்காங்கே பார்த்தலா பாடவுள்ள நாச்சியாராகினால ஆண்டாளுடைய திருப்பாவை இசை மூலமாக அங்கங்கே காதல் கேட்கிறது ஒளிவெளிச்சி மூலமா இப்படி எல்லாம் அனுபவிக்கிறோம். மார்கழி மாதத்தில் அப்படி இருக்கு இந்த மாதத்தையும் இப்படி சொன்னாலும் எனக்கு இப்படி தோன்றது இப்படி இருந்திருக்கலாம். அதாவது லௌகீகமான வாழ்க்கையில் நமக்கு எப்படி இருக்குன்னா பணம் சம்பாதிப்பதற்கு நமக்கு பொழுது போக மாட்டேங்குது. 24 மணி நேரம் கூட ஒரு எக்ஸ்டெண்டட் டைம் இருந்து தேவையில்ல ஓவர் டைம் நமக்கு 24 மணிக்கு மேலே. அப்படி இருக்க காலத்துல நமக்கு பகவத் சம்பந்தமான விஷயத்திற்கு சிந்திப்பதற்கோ செயல்படுவதற்கோ நேரம் இல்லாமல் போறது இல்லையா? அப்ப இப்படி நினைச்சிருக்கலாம் முடியும் எல்லாம். மார்கழி மாதம் வேற லௌகீக காரியங்களுக்கு எதுக்கு லாயக்கு இல்லைன்னு அது பண்ணிட்டா எக்ஸ்க்ளூசிவா பகவத் சிந்தனை அந்த மாசத்துல ஏற்படுத்தலன்னு பண்ணிருப்பான்னு தோன்றது. மார்கழி மாசத்தை ஆண்டாள் தேர்ந்தெடுத்தாலும் என்ன காரணம்? பல பல காரணங்கள் வியாக்கியானத்துல சொல்றா, அதுல ஒரு சில பார்க்கலாம். நாம இந்த மாறி மாசங்கள் இருக்க 12 மாசங்களுக்கும் கேசவாதி துவாதச நாமா பெருவாழ்வுடைய நாமா ஒரு ஒரு மாசத்திற்கும் ஒரு நாமா அதிஷ்டான தேவத்தை. அப்ப முதல் நாமா கேசவ நாமா, அந்த கேசவ நாமா அதிஷ்டான தேவதை மார்கழி மாசத்திற்கு. மார்கழி மாசத்திற்கு அதிஷ்டான தேவதையான இந்த கேசவ நாமாவாக இருப்பதனால இந்த முதல் நாமா கேசவனாகினாலே மார்கழி மாசத்தை தேர்ந்தெடுப்பார்கள் ஒரு காரணம். மற்றொரு காரணம் விசேஷமா பார்க்கலாம். ஏன்னா தேவதைக்கு நம்முடையதான ஒரு வருஷம் 365 நாள் ஒரு வருஷம் இருக்க, அது தேவதைகளுக்கு ஒரு நாள். அதாவது நம்ம வந்து உத்தராயணம் 6 மாச காலம் அவளுக்கு பகல், தட்சிணாயணமுடைய 6 மாச காலம் அவளுக்கு இரவு. உத்தராயணம்ங்கிறது அந்த தை மாசம் மகர சங்கராந்தி காலம்பர அந்த தை மாசம் பூரா அவளுக்கு பொழுது அப்பதான் முடிஞ்சு சூரியோதயம் ஆகி அதுலேருந்து 6 மாசம் பூரா பகல், அதுக்கப்புறம் தட்சிணாயணம் பூரா இரவு. நமக்கு ஒரு நாள் பொழுதுல சூரியோதயத்திற்கு முன்னால் இருக்கிற விடியற்காலை பொழுது பிராம முகூர்த்தம் பேரு. நமக்கு அந்த விடியற்கால பிராம முகூர்த்தங்கள் மார்கழி மாசம் பூரா அவளுக்கு ஒரு வருஷம் ஒரு நாளா இருக்கிறதுனால மார்கழி மாசம் பூராவுமே அவளுக்கு பிராம முகூர்த்தம். இந்த பிராம முகூர்த்தம் என்பது ரொம்ப விசேஷமான காலம். விடியற்காலை வைகரை பொழுதுன்னு பேரு. அதுல எழுந்து எந்த காரியம் செய்தாலும் விசேஷமான பலன் சொல்லியிருக்கு. நம்முடைய பிராம முகூர்த்தமே விசேஷம். அதிலும் தேவதைகளுடைய பிராம முகூர்த்தமான மார்கழி மாதம் இருக்கு, அதிலே நோன்பு நோற்றால் மிகவும் விசேஷம் என்ற காரணத்திற்காக அவர்கள் மார்கழி மாதத்தை தேர்ந்தெடுத்தார்களோ? அல்லது வாசுதேவ கருத்தாயா நாதி சீதாயன கர்மதா என்று மார்கழி மாதம் எப்படின்னா அதிக குளிரும் இருக்காது, அதிக உத்தமம் இல்லை, சீதோஷ ஸ்திதி சமமாக இருக்கக்கூடியதான மாதம். நம்ம பார்க்கலாம் நமக்கு என்ன, நம்ம சரீரத்து போஷணத்துக்கு தான் நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம். இந்த காரியம் பண்ணாலும் நல்ல வெயில் காலமா இருந்து சம்மர் இருந்துன்னு வச்சிருந்தோம், பகவத்துவமான காரியத்தை இறங்கினா கூட நமக்கு என்ன பண்றது, உடனே ரொம்ப சூடா இருக்கு, ஃபேன் போட்டுனா தேவையில்ல, இந்த ஏசி இருந்தா தேவையில்ல, இப்படி எதிர்பார்க்கறது சரீரம். ரொம்ப குளிர் நாளா இருந்தா இதான போர்வை உடனே தோன்றது. அப்ப என்ன ஆகுன்னா பகவத் சிந்தனையில மனசு போகாது. அதனால அதிக உற்சவம் அதிக குளிரும் இல்லாத ஒரு மாசத்தை தேர்ந்தெடுத்தா நோன்பிலே மனசு முழுமையாக ஈடுபடும் என்பதற்காக அதை சொல்லச்சு. வாசுதேவ கருச்சாயா நாதி சீதான கர்மதான் ஏற்கனவே சொன்னான். மார்கழி மாசம் எப்படின்னா வாசுதேவன் என்று ஒரு தரு, ஒரு விருட்சம், அதன் நிழல், அதனுடைய சாய் நிழல் எப்படி இருக்கும்னா அதிக உத்தமம் இல்லாமல் அதிக குளிரும் இல்லாமல் இருக்கும், அது போலே மார்கழி மாசம். ரொம்ப அழகான ஒரு திருஷ்டாந்தம். ஏன்னா நீ கிருஷ்ணா காண்டத்துல தாரை சொல்ற ராமாயணம் சொல்லச்சு, நிவாச விரட்சாதூனாம் ஆபன்னானாம் பராகதி. நிவாச விரட்சா பகவான் எப்படிப்பட்டவனா, நிவாச விரட்சா சாதூனாம் நிவாச விரட்சான். வாசுதேவ கருச்சாயா, கரு ஒரு விரட்சம். நீங்க கிருஷ்ணாவதாரத்திலே மேல ஒரு விற்த்தாந்தம் பின்னால பார்க்கப்படும். அன்றுகூல அவளந்தாய் அடி போற்றி பாசுரத்தை குண்டு குடையாக இருந்தாய் குணம் போற்றீங்க. 7 வயது பாலகனாக இருக்கின்ற பொழுது கண்ணன் கோவர்த்தன வழியை அப்படியே திரட்டி பிடிச்சி கையில கொடையா பிடிச்சிருந்தா, மழையிலிருந்து காப்பாற்றுவதற்காக கோபாலர்கள் கோபவர்த்தர்கள் கோபகன்னிகைகள் மாடு கன்று எல்லாரும் அந்த மலை பெயர்த்து எடுத்ததான அந்த பள்ளம் அதுல வந்து நிக்க சொன்னா,
அத்தனை பேர் அங்க வந்து நின்று இருக்கா, ஆறாமல் சங்காமல் கிருஷ்ணன் ஏழு நாளுக்கு மலையை பிடிச்சிட்டு இருக்கான். ஏழு நாளுக்கு வழியில சிதாவரிஷம் கல் மாறி அந்த மழையெல்லாம் பெய்யிட்டு இருக்க, இது இடிக்கிறது மழை செய்யறது இது ஒண்ணுமே இங்க இருந்தவாளுக்கு தெரியாது. எங்க எங்க கோபவர்த்தர்கள் கோபாலர்கள் இருக்கலாம், நம்ம கூட சில சமயம் இப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். ராத்திரிலாம் பெரிய இடி மழையா இருந்திருக்கும், காரணம் எழுந்தோன்னு வெளியில பார்த்து ராத்திரி மழை பெஞ்சுதா என்னன்னு கேட்க பார்க்கலாம். நமக்கு காரணம் தமோ குணத்தினால தூக்கத்தினால தெரியல, ஆனா அங்க இந்த கோபாலர்கள் கோபவிருந்தர்கள் கோபக்கன்னிகள் மழை பெஞ்சு தெரியல, இடி இடிக்கு தெரியல. என்ன காரணம்னா அவர்கள் இருந்தது எம்பெருமான் திருவதின் நிழலிலே தருச்சாயா. அதான் நம்மாழ்வார் திருவிண்ணகர் என்றுதான் கஷேத்திரத்துக்கு போறார். ஒப்புலியப்பன் கோயில் திருவிண்ணகர் இந்த பெருமாள் மங்களாசாதனம் பண்ணி பாடுறார். என்னப்பன் எனக்காயுளாய் என்னை பெற்றவளாய், பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய், மின்னப்பன் மதுசூர் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன் தன்னப்பாரில்லப்பன் தந்தனம் தனசாள் நிழலே, தன்னப்பாரில்லப்பன் தந்தனம் தன் தாழ் நிழலே. திருவடி நிழல் கொடுத்தான். அதே திருவேங்கடபடியான் விஷயமா படைச்ச அகலகில்லே நிறைவென்று அவர் மேல் மங்கை உரை மாறுபா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்ன யாழ்வானே, நிகரில் அவரர் முனிக்கடங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழ் ஒன்றில்லா அடியேன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அஸ்வதாச்சாரியன் திருக்குழந்தை ஆண்டவன் ரொம்ப ரசமாவன் சாதிக்கிறவர்களுக்கும் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இன்னும் கூட ரசமா இருக்கும், அடிக்கீழ் முதல்ல புகுந்து அப்புறம் அமர்ந்தா, அடிக்கீழ் புகுந்து அமர்ந்தேனேன்னு கூட அனுபவிக்கலாம். அப்படி அவனுடைய திருவடி நிழல் இருக்க வாசுதேவ கருச்சாயா, அதிக குளிரும் அதிக உத்தமம் இல்லாமல் இருக்கும். அதுபோல மார்கழி மாசம் ஆகியனாலே மார்கழி மாசத்தை தேர்ந்தெடுத்தார்கள். உன்னை சொல்ற வழக்கம் குளிர் தேவதை என்ன பண்ணுமா, குளிர் தேவதை குளிருக்கு அதிபதி, மார்கழியிலே மகனை அனுப்புவான் தயிர் தானே வருவான். மார்கழி மாசத்துல குளிர் ஜாஸ்தி இருக்காங்க, ஏன்னா அது ரொம்ப வீரியம் இல்லாமல் சின்ன பிள்ளை பிள்ளை அனுப்பிச்சுடுவா இந்த குளிர் தேவதை. தை மாசத்துல தானே வருவான், தை மாசத்துல குளிர் ஜாஸ்தியா இருக்கும், அதனால்தான் மார்கழி மாசத்தை தேர்ந்தெடுத்தார்களோ அப்படிங்கிறார். அர்த்தம் மாசானான் மார்கசீர் சோகம்ங்கிறான் கண்ணன் கீதையில. கீதா சாத்தியனான கண்ணன் தான் மாதங்களிலே நான் மார்கழிங்கிறான். இப்ப இவாளுக்கு என்ன அபிப்பிராயம், கிருஷ்ண பரமாத்மா திருவாக்கிலிருந்து வந்ததான மகள் கீதையின மாதங்களிலே உயர்ந்ததாக தான் கருதுவது மார்கழின்னு சொல்லியிருக்கான். அந்த மார்கழி மாசத்திலே நாம் நோன்பு நோற்றால் கண்ணனுடையதான அனுகிரகத்திற்கு விரைவாக பாத்திரமாகலாம் என்ற எண்ணத்தினாலே மார்கழி மாதத்தை தேர்ந்தெடுத்தார்களோ. பாஞ்சராத்திர ஆகமம் சொல்றது துவாதச அர்த்த அர்ச்சன பலம் இனேன ஏகேன லக்கியத்தே. மார்கழி மாசத்துல ஒரு நாள் பகவத் ஆராதனம் பண்ணினால் 12 வருஷ காலம் பெருவாழை ஆராதித்த பலன் கிடைச்சுடுறதாம். தருமாக்க ஒரு நாள் ஆராதனம், அதுக்காக ஒரு நாளைக்கு ஆராதனம் பண்ணா 12 வருஷம் பலன் கிடைக்கிறது. அர்த்தம் ஆராதனம் பண்ண வேணாலும் அர்த்தம் பண்ணிக்க கூடாது. என்ன அர்த்தம்னா அவ்வளவு விசேஷம் மார்கழி மாசம், மாசத்துல பகவத் ஆராதனத்துக்கு உயர்ந்ததான். அது மாத்திரமல்ல மார்கழி மாசம் எப்படின்னா சாத்வீகமான குணத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய மாசம். எதனால என்ன, முதல்ல சொன்ன மாதிரி தேவதைகளுடைய பிராம்ம முகூர்த்தம். சாதாரணமாக அதுதான் சொல்லச்சே பிராமி மூர்த்தியைக்கு உத்தாய சிந்தே ஆத்மனோ ஆத்மனோகிதம்ங்கிறார். ஆத்மாவுக்கு வேண்டிய சித்தத்தை நினைக்க வேண்டிய நேரம் பிராம முகூர்த்தம் என்று. சாதாரணமாக ராத்திரி பூரா என்ன அர்த்தம்னா நம்முடையதான இந்த ஆத்மா இருக்கு பரமாத்மாவோடு சுகித்து கொண்டிருக்கிறது ராத்திரி பூரா. காலங்கார்த்தால் ரொம்ப தெளிவான ஒரு மனநிலைமை நீங்க பார்க்கலாம். பழைய நாள்லாம் குழந்தைகள்லாம் விடியற்காலையில் எழுந்து படிக்க சொல்ற வழக்கம். அது மாதிரி இல்லை சங்கீதம் அவள்லாம் சாதகம் பண்றவள்லாம் விடியற்காலம் எழுந்துதான் பாட்டு பாடி பார்க்குது. கால நேரத்தில் தெளிந்த மனசோடு இருக்குங்கிறதுக்காக அதனால மார்கழி மாசத்தை தேர்ந்தெடுத்தார்களோ. கோபிகளுக்கு அதிர்ஷ்டமான கிருஷ்ணானுபவம் கிடைக்கும் காலம், கோபவருத்தர்கள் குளிருக்கஞ்சி வெளியே பொறுப்படாத காலம்னு எழுதினான். என்ன காரணம்னா இதை பாகவத வரலாறே பார்த்தான், அவதாரிகளே பார்த்தோம். அதாவது மழையே பெய்யாமல் இருந்தது, மழை பெய்யாமல் பண்ணினான் கண்ணனை அவருடைய நிலை. மழைக்கான நோன்புன்னு இந்த பொண்ணுகள் எல்லாம் நோன்பு நோக்கு சொல்றா கோபவருத்தர்கள். அப்ப கண்ணனை பார்க்கவே கூடாதுன்னு தடை போட்டு இருந்தவா
நோன்பிற்கு அதிகாரியாக கண்ணனை ஆக்கி கண்ணனை பார்ப்பதற்கு அவளுக்கு அனுமதி கொடுத்தா. இருந்தாலும் இந்த குழந்தைகளுக்கு என்ன பயம், அனுமதி கொடுத்துட்டா மனசு மாதிரி வந்துட்டாளா வெளியில வந்து போகாதே சொல்லிட்டாளா என்ன பண்றதுன்னு அந்த மாரகை மாசத்தை தேர்ந்தெடுத்தா. ஏன்னா மாரகை மாசத்துல கோப உறுதர்கள் குளிரி கட்சி வெளியே புறப்படாத காலம் என்ன. ஆகையினாலே இப்படி உத்தேசமாக பகவான் கிடைக்க ஒரு காலம் ஏற்பட்டதே என்று காலத்தை கொண்டாடுகின்றாள் என்று வார்கள் திங்கள். அடுத்தது மதி நிறைந்தன்னு பதம். மதி நிறைந்தன்னா பூர்ண சந்திரன் சுக்லபக்ஷம். ஏன்னா நல்ல காரியங்கள்லாம் செய்வதற்கு சுக்லபக்ஷம் தான் எடுத்திருக்கா விசேஷமா. நீங்க பார்க்கலாம் கிராமியமாக பேசக்கூடியவர் கூட நாள் பார்த்து வளர்பறையில பார்த்தோ செய்தியில வந்தாங்கன்னா சுக்லபக்ஷத்தை நாள் கிடைக்கல ரொம்ப நிர்பந்தமா இருக்கு. ஒரு காரியம் பண்ணணும்னா கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி வரையில் அதற்கு அளவு பண்ணிருக்கான் அவ்வளவுதான். ஆனா சுக்லபக்ஷம் ரொம்ப சிறந்தது. இவா மதி நிறைந்தன்னா சுக்லபக்ஷம் அதுவும் பூர்ண சந்திரன் இருக்கக்கூடியதான பௌர்ணமி இவாளுக்கு கிடைக்கிறது. இவாளுக்கு இப்படி கிடைச்சத என்ன காரணம்னா அந்த சுக்லபக்ஷ பௌர்ணமியே ரொம்ப விரும்புறா இப்ப. ஏன்னா ஏற்கனவே கண்ணனை பார்க்க கூடாது என்று தலை உத்தரவு போடுச்சு. யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா இருட்டுல போய் கண்ணனை தேடிட்டு இருந்தாரா. இப்ப அனுமதி கிடைச்சாச்சு பகவான நல்ல வெளிச்சத்துல அனுபவிக்கணும். அதுதான் ஏகாந்த சொல்லச்சு இருளர் நலாமயனியான எம்பெருமானை அனுபவிக்க முன்பு இருள் தேட்டமாக இருந்தது. பெரியவர்கள் அனுமதி கிடைத்ததும் கிட்டனை அனுபவிக்க நிலா தேட்டமாயிற்றேனா. அதனால மதி நிறைந்த என்ன பூர்ண சந்திரன் பெருமாள் அனுபவிக்கிறது நல்ல ஒரு வெளிச்சம் பிரகாசம். இந்த பார்க்கலாம் பெருமாள் பொறுப்பாடு கண்டெடுகின்றால் வீதியில பிரிசா மத்தாப்பெல்லாம் கொடுத்துட பார்க்கலாம். இதுக்கெல்லாம் நல்ல விசேஷமான வெளிச்சத்துல பகவான நம்ம அனுபவிக்கணும். பாதாளி கேசாந்தம் அவன் அணிந்திருக்கின்ற திருவாபரணங்கள் அவருடையதான திருப்பறிவட்டங்கள் அவனுக்கு சாத்திருக்கிற மாலைகள் இப்படி பெருமாளை அனுபவிக்கணும். மத்தாப்பு கொடுத்துச்சு தன்னுடைய அழகை பார்த்துட்டு கூடாது பெருமாளை அனுபவிப்பதற்காக அந்த மாதிரி விசேஷமாக. அதுதான் அங்கான் நாச்சியார் பெருமையில சொல்லிச்சு தந்தையும் தாயும் உற்றாரும் நிற்க தனி வழி போயினால் என்னும் சொல் வந்த பின்னை பழி காப்பது அறிந்து மாயவன் வந்து உருக்காட்டுகின்றான் கொந்தளமாக்கி பறக்கழித்து குறும்பு செய்வான் ஓர் மகனை பெற்ற நந்தகோபாலன் கடைத்தலைக்கே நன் இருள் கண் என்னை உய்த்திடுமில் அப்ப ஏற்கனவே அவனை பார்க்கணும்னா யாருக்கும் தெரியாம பார்க்கச்ச இருட்டது கேட்டதா இருந்தது இருள். இப்ப நல்ல நிலா நல்ல அதனாலதான் பூர்ண சந்திரன் இருக்க மதி நிறைந்த அடுத்தது நன்னாள். முக்கியமான பதம் நன்னாள்னா நல்ல நாள்னா எது நல்ல நாளைக்கு என்ன டெஃபினிஷன் ஒருத்தர் சொன்னார் என்னுடைய பர்த்டே தான் எனக்கு ரொம்ப நல்ல நாள். இன்னொருத்தர் என் வெட்டிங் டேன்னார். இல்ல நான் ஒரு பெரிய மனுஷன் ஒரு சந்திச்ச நீக்கி எனக்கு அந்த நாள் நல்ல நாள்னார். இப்படி ஒன்னொன்னு ஒருத்தருக்கு எது நன்னாள். ஆனா இங்க நன்னாளுங்கிறதுக்கு வியாக்கியானம் ரொம்ப அழகு. அதாவது பகவான் தான் ரட்சகன் என்ற ஞானம் பிறந்த நாள் நல்ல நாள். பகவத் தரிசனம் கிடைக்கின்ற நல்ல நாள் நல்ல நாள். பகவானுடைய சிந்தனை ஏற்படுகின்ற நாள் நல்ல நாள். ஏன்னா கம்சன் என்ன பண்றான் கண்ணனை வஞ்சனையால தனுரியாகம் என்றுதான வியாஜத்திலே வரவழைத்து அவனை கொல்லணும் திட்டம் போட்டான். அதற்காக என்ன பண்ணான்னா அவனுங்க அக்ரூரர் என்பவரை அழைத்து கிருஷ்ணன் பலராமன் ரெண்டு பேரும் அழிச்சுனுவான். அவர் பார்த்தார் என்ன அவன் அக்ரூரர் கிருஷ்ணன் ரொம்ப பக்தி உள்ளவர். ஆனா கம்சன் வேலை பார்க்கிறார் மகாபாதி அவருடைய சோத்துக்குன்னு இருந்தோம் போச்சுடுறான். இது சின்னதுனால எனக்கு என்ன லாபம் தெரியுமா அயஞ்சி பரமோ லாபா உத்தம ஸ்லோக தரிசனம்னு குச்சியர சொல்லுவார். அந்த மாதிரி மேலும் சொல்ல போறார் அவர் இன்னைக்கு தான் எனக்கு பொழுது முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிறனால ராத்திரியா இருந்தது. அப்ப மனசுல கிருஷ்ணனை போய் பாருன்னு சொன்ன உடனே அதுதான் அதுக்கு நன்னாள் வாழ்க்கையில மனசுல உடனே கற்பனை பண்ண ஆரம்பிச்சார். என்னன்னா நான் கிருஷ்ணனை பார்க்க போறேன் எப்படிப்பட்டிருந்த அறிவா நேரமேக்கு சாமலன் பாமரை போன்ற கண்கள் நல்ல நீண்ட நாசிகை
அப்படி அழகான பற்கள், அந்த அழகான கழுத்து இப்படின்னு வரிசையா அவனை பார்க்க போறேங்கிறத வர்ணிக்கிறார் பாகவதத்தில் பாருங்க. ஸ்லோகம் சொல்லுச்சு, திரக்ஷாமி நூனம் சுக்க போல நாசிக்கம் விகாபலோகாருண கஞ்சலோச்சனம். முகம் முகுந்தஸ்ய குடாலகாமிருதம் பிரதட்சிணம் மே பிரச்சரந்தி வை மிருகா. முகுந்தனான கண்ணனுடைய அழகிய கண்ணன், உயர்ந்த ராசிகை, புன்னோருடன் கூடியதான பார்வை, சிவந்த கண்கள், சுருண்டிருந்த கேசபாசங்கள், இப்படிலாம் நான் பார்க்க போறேன், மிருகங்கள் தான் என்ன பிரதட்சிணமா போறது, நல்ல சகுனமா தெரியுது அப்படின்னு நினைக்கிறாரா. இங்கே சதாசிவ பிரம்மேந்திரன் ஒரு பக்தர் இருந்தார், அவர் அத்வைதி. ஆனா கிருஷ்ணனிடத்துல அவர் விதமான பக்தி, பல பாடல்கள் சம்ஸ்கிருத பாடுறார். அவர் என்ன பண்ணார்னா, மனசை பார்த்து சொன்னார், என் மனசே பிரம்மத்துக்கிட்ட தூது போயிட்டுவார், பிரம்மத்துக்கிட்ட தூது போயிட்டுவார் தான் சொன்னார். என்ன தெய்வம்லாம் சொல்லல, பிரம்மம்னு விட்டார். பொதுவா இந்த பிரம்மம் இருக்காரா அவளுக்குலாம் சகுண பிரம்மமா நிர்குண பிரம்மமான தாராரலாம். இவர் பிரம்மத்தை பார்த்துட்டு வானா இந்த மனசு கேட்டிருக்கும் போல் இருக்கு. பிரம்மம்னா அதுக்கு என்ன அடையாளம்? அவர் சொல்றார் பிரம்மத்துக்கு அடையாளம் சொல்றார் பாருங்க. மதசிக்கி பிஞ்சாலங்கிருத்த கூறேன், மதசிக்கி பிஞ்சாலங்கிருத்த கூறேன், மகனிய கபோல விஜித முகுரே மானசஞ்சரரே பிரம்மணி மானச மதசிக்கு பிஞ்ச அலங்கிருத்தி குறே மகனிய கபோல விஜி தமு குறே அடையாளம் சொல்றேன் பிரம்மத்துக்குன்னார். தலைவாரி திண்ணிக்கிற மயிர் தோகையோடு இருக்கும் சுவாமி தேசிகன் தான் இவருக்கு இன்ஸ்பிரேஷன். அது அராசித சாரு வம்சநாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீலசிலா விபங்கநீலாக பிரதிபாஸ்வந்து மம அந்திம பிரயாணே. மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாகனர இவர் தான் சொல்ற மதசிக்கு பிஞ்சா அலங்கிருத சிக்குறேன் மகனீய கப்போல விஜித முக்குரேனர். இந்த கண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா? கண்ணாடியை பழிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தாப்புல சரணம் பாடலாம் பார்க்கணும். அப்ப என்ன ஆச்சு? பிரம்மம் சீக்கொண்டு கிருஷ்ணன் அவ்வளவுதானே. பிரம்மத்துக்கு இவர் டெபினேஷன், இந்த சொன்ன டெபினேஷன் வச்சு பார்த்தா யாரு கிருஷ்ணன். இவர் சரணம் பாடுறார். இந்த சரணம் பராசர பட்டனுடையதானே அந்த தனியனுக்கு அப்படியே விவரண மாதிரி இருக்கு. பராசர பட்டன தனியன் எழுதுறதுக்கே விசேஷமான ஒரு வரலாறு உண்டு. பராசர பட்டன் சீரங்கத்தில் எழுந்திருக்கின்ற காலத்திலே ரெண்டு பாகவத உத்தவர்கள் நம்பெருமாளுக்காக நந்தவனம் நிர்மாணம் பண்ணியிருந்தா. அப்ப அங்கிருந்த அரசன் என்ன பண்ணா, அந்த நந்தவனத்தை அழித்து பெருமாளுக்கு பதில் சுவர் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தான். பராசர பட்டர் இந்த ராஜா கிட்ட போய் சொன்னார், ஐயா ஏற்கனவே இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருந்திருக்கு, திருமங்கை மன்னன் திருமதியில் கட்டுவதற்கு ஏற்பாடு பண்ண போது தொண்டொழில் பிடி ஆழ்வாருடைய நந்தவனத்திற்கு எந்த விதமான ஆணையும் ஏற்படாமல் சுத்தி அவர் மதில் கட்டினார். அது மாதிரி நீங்களும் பண்ணலாமே, பாகவத உத்தவர்கள் அவருடைய தானே அந்த நந்தவன கைங்கரியம் இடையூறு இல்லாமல் இருக்குதுன்னு இந்த ராஜா கேட்கல. அதனால மனசுல ஒரு கஷ்டம் சீரங்கத்தை விட்டு கிளம்பிட்டார். திருக்கோச்சியூர் போயிட்டார் பராசர பட்டர். மனசுல நிம்மதி இல்லாமல் இருந்தார். அப்போது அவருடைய சிஷ்யர் நஞ்சியர் சொன்னார், ஆண்டாள் விஷயமாக ஒரு தனியன் பண்ணலாமே, அந்த தனியன் பண்ணினால் மனசுக்கு நிம்மதி ஏற்படுமே. அப்போ அவர் பண்ணி வைத்த அந்த தனியன் நீதாதிங்கத்தனகிரி தபி சுப்தம் உத்போத்திய கிருட்டம் பராத்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்யாபயந்தி. சித்தம் அத்தியாபயந்திங்கிறார். ஏதோ ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ற மாதிரி பெருமாள் எழுப்பி, ஐயா நீ சுதந்திரன், நீ சேஷி, நாங்கள்லாம் சேஷபூதர்கள், எங்களுடையதான
நீ கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு நினைவு கொடுத்திருந்தா என்று சொல்றார். அது இவருக்கு விவரணமா இந்த பாட்டு பாடினவருக்கு பின்னால சொல்றார். சரணத்துல ஸ்ரீரமணி குச்ச துக்க விகாரே, ஸ்ரீரமணி குச்ச துக்க விகாரே, ஜன்ம மந்திர மந்தாரே, பரமஹம்ச முக சந்திர சகோரன் பரிபூரித முரளீரவதாரே, மானசஞ்சலரே. ஆகினால இவர் வந்து கம்சன் சொன்ன உடனேயே அக்ரூரருக்கு என்ன மனசுல, திருக்ஷியாமி நூனம் சுகபோல நாசிகம் என்று அந்த பிரபுவை பார்க்க போறேன்னு மனசுல நினைக்கிறார். இது என்ன எனக்கு நல்ல நாள் நன்னாள் சொல்றார். பார்க்கணும், அத்தியமே சபலம் ஜென்மா சுப்பிரபாதா பவன் நிஷா ரஜுநித்ராபவத்ராட்சம் விஷ்ணோ திருக்ஷியாம்யகம் முகம் கிம்பயாசரிதம் பத்ரம் கிம் தத்தம் பரமம் தபா திரக்ஷாமி தத்பரம் தாம ராம்யாம் பகவதோ முகம். விஷ்ணு புராணத்துல அக்ரூர் சொல்றதாக ஸ்லோகம் பார்க்கலாம். என்னன்னா, அத்தியமேஷ பலம் ஜென்மா சுப்பிரபாதா பவன் நிஷாத்த நாள், இந்த கம்சன் சொன்னது கேட்டிருந்தேன், வாழ்நாள் இருவது இதுவரையில் இரவாக இருந்தது, இப்பொழுதுதான் எனக்கு சுப்பிரபாதம் நல்ல காப்புதான் ஒழிஞ்சது, கிருஷ்ணனை பார்க்க போறேன், இதுதான் எனக்கு நன்னாள் நல்ல நாள். நன்னாள் தான் இது நல்ல நாள் அப்படின்னா, எம்பெருமான் ரக்ஷகன் என்றுதான ஞானம் பிறந்ததான் நல்ல நாள், எம்பெருமானுடைய தரிசனம் என்னைக்கு கிடைக்கிறதோ அது நல்ல நாள். அப்படி இவருக்கு பகவத் தரிசனம் கிடைக்க போறது இல்லையா, அதை வச்சுன்னு நன்னாள்ங்கிறார். என்ன நீங்க பார்க்கலாம், பேயாழ்வார் இங்க அவருடைய திருமொழியில சொல்ற மூன்றாம் திருவந்திர அழகா என்ன சொல், சென்றனாள் செல்லாத செங்கன் மாலங்கள் மால் என்ற நாள் என்னாலும் நாளாகும் என்றும் இரவாத எந்தை இணையளிச்சேயாராய் மறவாது வாழ்த்துக என்பாய். ரொம்ப அழகா நம்ம மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் என்ன ரொம்ப பிஸியில இப்படி சொல்லிட்டு இருக்கா, ஃபாஸ்ட் லைஃப்ங்கிற வருங்க. சென்ற நாள் செல்லாது செங்கன்மால் எங்கள் மால் என்ற நாள் என்னாலும் நாளாகும். அதாவது இன்னைக்கு பகவன் நாம சொன்னா, இது நாள் வரை அவனை நினையாமல் இருந்ததையும் மறந்து எம்பெருமான் அனுகிரகம் பண்றானா, இது என்ன சார் அது, இத்தனை நாள் பகவான் நாம சொல்லாம இருந்தவன் அது எப்படி மறந்து போயிடுறான், நம்ம சொல்லாம இருந்த தவறை மறந்து இன்னைக்கு சொன்னத்தை என்னாலும் சொல்லதான் நினைக்கிறான் அப்படின்னா, அது ரொம்ப வியாக்கியானம், ரொம்ப அழகு. சென்ற விஷயங்களை மறப்பதை சம்சாரிகளிடம் கண்டுகொள்வது பாருங்க, சின்ன வயசுலேருந்து இந்த பிள்ளைய பெற்று வளர்த்து எல்லாம் பண்ணி இந்த குழந்தையை வளர்த்து ஒரு பெரியவனானது பிறகு அம்மா அப்பா பண்ணினதெல்லாம் மறந்துட்டு அவன் அவர்களை கைவிடுறான் பிறகு இந்த பிள்ளை அப்படி இருந்தாலும் இந்த பிள்ளையே அந்த அம்மா அப்பா மறக்க மாட்டான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். அதான் நன்னாள்னு சொன்னா, எம்பெருமானை சேவிக்கிற நாள் நன்னாள், எம்பெருமானை நினைக்கிற நாள் நன்னாள், எம்பெருமான் தான் ரட்சகன் என்று மனசுல தோன்றுகிற நாள் நன்னாள். திருமங்கை ஆழ்வார் இப்படி இப்படியே போயிடுத்து இருக்கு வாழ்க்கை. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு என்ன, இந்த பெருமானே அவருக்கு அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணின உடனே மனசு தாங்க முடியல, இத்தனை நாள் வேணாசிரமேன்னு வருத்தம். அவியே அமுதே என நினைந்து உருகி அவரவர் பழமுறை துணையாய் பவியேன் உணராது எத்தனை பகலும் பழுது போய் ஒழிந்தன நாள்கள் துவிசேரன்னம் துணையொடும் புணரும் புனல் குடந்தையே தொழுது என்னாவினால் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். எத்தனை பகலும் பொழுது போய் ஒழிந்தன நாள்கள், வியாக்கியானம் ரொம்ப அழகு. மனுஷாளுக்கு இரவு வீணா போறது சகஜம்,
என் விஷயத்துல பகலும் வீணா போயிருக்கேன்னாரு. இன்னைக்குதான் நல்ல நாள் பெருமானை சேவிச்சீங்கன்னா முதல்ல பாசுரமே ஆரம்பிச்சே அப்படித்தான். படினேன் பாடி வருந்தினேன் மனத்தான் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடினான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அதாவது அவர் சொல்ல எத்தனை பகலும் பழுது போய் ஒழிந்தன நாள்கள், இன்னைக்கு தான் எனக்கு நல்ல நாள், இன்னைக்கு தான் பகவன் தரிசனம் கிடைச்சது. அப்படி மாசத்தை கொண்டாடுவது, பக்கத்தை கொண்டாடுவது, நாளை கொண்டாடுவது, இளைவர்களுக்கு கிடைக்கிற துறை வெள்ளமா இருக்கு. அப்படி ஏன்னா பகவானுக்கு நோன்பு நோக்க போகின்றோம் என்பதானே, அதுதான் முக்கியம். இந்த சின்சியரிட்டி இன் டெடிக்கேஷன் ஆங்கிலத்தில் சொல்ற பாருங்க, இவர்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடியதான துறை. அதனால இவா உடனே சொல்றான், ஆண்டால் மற்ற தோழிகளை உடன் அழைத்துக் கொண்டு கிருஷ்ண சம்சேகத்துக்காக புறப்படுவதாக அவர்களை அழைப்பதாக ஆரம்பமே பாசுரப்படுத்தான். அதாவதான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மன்னாள் ஆள், ஏன்னா நல்ல மார்கழி மாசம் நேர்ந்திருக்கு, சுக்லபக்ஷம் பூர்ண சந்திரிகை இருக்கு, பௌர்ணமி கிடைச்சிருக்கு, அதற்கு நல்ல நாளும் கிடைச்சிருக்கு. அதனால அவன் என்ன பண்ணணும் தெரியுமா, நீராட போதுவீர் போதுவீனும். நீராடங்கிற பதம் இங்க மாத்திரம் இல்ல, பல பாசுரங்களை கையில பார்க்க போறோம். இங்க நீராடனா லிட்டரல் மீனிங் கிடைச்சது, யமுனையில போய் சீதா மாடினா ஸ்நானம் பண்ணினதாக விஷயமே இல்லை. இங்க நீராட்டம் பதத்திற்கு நீராட என்று சொன்னால் கிருஷ்ணனை பிரிந்ததினால் அவர்களுக்கு இருக்கக்கூடியதான அந்த விரகம் தனிய கிருஷ்ண சம்ஸ்லேஷம் அர்த்தம். சம்ஸ்லேஷம்னா சேர்ந்து சேர்க்கை, விசிலேஷம்னா பிரிவு. கிருஷ்ணனோடு சேருவது கிருஷ்ண சம்ஸ்கிரேஷன், கிருஷ்ணனை அடைவது, இதுதான் நீராட்டங்கிற பதத்தினால. இவா எந்த குளத்தடிகளே அழ போறா அப்படின்னா ஆழ்வார்ட்ட போனா புரியும். செந்தாமரை தடங்கள் செங்கனிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிகள் என்ன பெருமாளுக்கு எப்படிலாம் இருக்குன்னா, செந்தாமரை தடங் கண் கண் எப்படி இருக்குன்னா தாமரை, செங்கனிவாய் வாய் தாமரை, செங்கமலம். அதைத்தான் திருமஞ்சாழ்வார் அனுபவித்து என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றார், மைவன் மலரும் குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழை இருபாடி வங்கியாடவண்ணிலையே துணையாய் இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினைகள் அரவிந்தம் அடியும் மதிலே. நாய்க்காத்மாவும் பிறக்காத நாய்க்கு தோழிட்டு சொல்றதாக, இருவராய் வந்தாரின் முன்னேன் என்றார் சொல்லிட்டு அவன் எப்படி இருந்தானா, கைவண்ணம் தாமரை, கை எப்படி இருந்தானா தாமரை குப்பம் மாதிரி இருந்து. ரெப்புடேஷன் இல்லாம சொல்லணும்னு ஆழ்வாருக்கு அனுபவம் அபிப்பிராயம் சொல்றாரு பாருங்க, கைவண்ணம் தாமரை, கை எப்படி இருந்து தாமரை மாதிரி இருந்தது, வாய் கமலம் போலும் கமலம்னாலும் தாமரை தான், கண்ணினைகள் அரவிந்தம் ரெண்டு கண் எப்படி இருந்து அரவிந்தம் அதுவும் தாமரை தான், திருவடிகள் எப்படி இருக்கு வேடா இருக்குமான்னு பார்த்தேன் அடியும் அகுவே அதுவும் அப்படியே இருந்தது. மாழ்வார் அனுபவிக்கிறார், கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவையே வண்ணம் கரியதோர் மாள்வரை போன்று மதிவிகற்பால் விண்ணும் கடந்து உம்பரப்பால் மிக்கு மற்றப்பால் எவர்க்கும் என்ன விழதுவோ எம்பிரானது எழில் நிறமே. திருமன் இதை பண்ற திருவிருத்தத்துல நம்மாழ்வாருடைய அனுபவம் அப்படி தாமரை பூத்த தடாகமோ என்று நினைக்கத்தக்க கிருஷ்ணன் என்ற குளத்திலே நீராடப் போகிறார்கள். நீராட்டம்னா யமுனையில வேற குளமும் இல்லை, எம்பெருமானாகின்றதான தடாகம். அதனால்தான் தயரதன் பெற்ற மரகர மணித்தடன் சக்கரவர்த்தி திருமணம் சொல்லிச்சு நம்மாழ்வார் சொல்றார், தயரதன் பெற்ற மரகத மணித்தடம் நம்மாழ்வார் மேல அனுபவிக்கிறார், மாய கூத்தாவாமனாவினையேன் கண்ணா கண் கை கால் தூய செய்ய மலர்களாச் சோதி செவ்வாய் முகிழதா சாயல் சாமத்திருமேனி தன் பாசடையா தாமரை நீள்
வாசத்தனம் போல் வருவானே ஒரு நாள் காண வாடாயே. தாமரை நீள் வாசத்தனம் போல் வருவானே என்றான். அதாவது ஒரு தாமரை குளம், தாமரை தடாகம் பெருமாள். என்ன பெருமாளை அத்தனை விசேஷமாக பட்டர் என்ன பண்ணார், பராசர பட்டர் ரஞ்சனாவை பத்தி ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்கராஜஸ்தவம்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்றார். முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்லோகம். அது என்னென்ன வர்ணனை என்னன்னா, இருக்கிற காவேரியினுடைய வர்ணனை, சோலைகள், மதில்கள், திரு வீதிகள், சந்திர புக்கரணி இப்படி ஒன்னொன்னா விவரிச்சுட்டு கர்ப்ப கிரகத்துல நுழைஞ்சு ரங்கநாதனை அனுபவிக்கிறதா ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, திபநயன புறத்தே ரங்க துரியா விதானமோ இதனிவ பரிபுல்ல புண்டரீக்கம் சதாக்கம். கர்ப்ப கிரகத்துல போய் பகவானை சேவிக்கிறேன்னு சொல்லாம ஒரு தாமரை தடாகத்தில் படுகிறேன் அப்படின்றார். ஏன்னா அது பகவானே ஒரு பெரிய தடாகமா இருக்கானா. குலசேகரரும் முகுந்த மாலையில என்ன பண்றாருன்னா, ஒரு விசேஷமான ஒரு ஏரியில ஒரு தடாகத்துல குளத்துல நீராடினேன், அதுல நீராடி என்னுடைய சமங்கள் நான் தீர்ந்து எப்படிப்பட்ட தெரியுமா, என்ன தெரியுமா, கரகரண சரோஜே காந்தி மன்னேத்ரமீனே ஸ்ரம முஷி புஜ வீக்கி வியாக்குலே காதமாக்கே ஹரிசரசி விகாக்கிய. ஹரிசரசி விகாக்கிய ஹரி என்றுதான், எம்பெருமான் என்கின்றதான ஒரு சடாகம். அது என்னன்னா, கரச்சரண சரோஜே, அவன் கை காலெல்லாம் ஏன்னா நிறைய தாமரப்பூ பூத்திருக்கு சடாகத்துல, என்ன கை காலெல்லாம் தாமரப்பூ, அது கூட மீன் இது நாமனுடைய கண்கள், இப்படி வரிசையாக அந்த எம்பெருமானுடையதான அனுபவம் அதுதான் அவளுடைய நீராடே என்பது கிறிஸ்த சம்ஸ்கிரேஷன். அதுக்காக இத்தனை பேர் எல்லாரும் ஆழ்வார்கள் அனுபவம் பார்க்கலாம். அதான் தமிழர்கள் கலவியை அதாவது சம்ஸ்கிருதத்தை என்ன சொல்லுவான்னா சுனையாடல்னு சொல்லுவார். அது மாதிரி இவாளும் நீராடன்னு சொல்றான். திருமங்கை மன்னன் கூட குற்றாமரைக்கையும் நீராட போனாள் தான். திரு திருக்குழந்தையில குற்றாமரை குளம் இருக்க குற்றாமரைக்கையும் நீராட போனாள் விசேஷமா அங்க நாய் சம்பாவத்தில். அதனால இவாள் என்ன நினைக்கிறார், தங்களுடைய குணச்சேர்த்திதங்களாலே கிருஷ்ணனை நீர்ப்பிண்டமாக உருக்கி அது தானம் பண்ணு சொல்றா போல் இருக்கு. ஏன்னா அவனை ஒரு தடாகமாகவே இவனு பார்க்கலாம். நீராட போதுவீர் போதுமினோ, எல்லாரையும் கூப்பிடுவது யாரு, தன்னுடைய தோழிகளை, தன்னொத்த தோழிகள், ஒரே ஏஜ் குரூப் இல்லாரும் அவர்கள் குளிக்க வாருங்கள்ங்காம நீராடேன்னு சொல்லுவானே. நீராடேன்னா சாதாரணமா இந்த நீராடேன்னு சொல்றது பகவத் சம்பந்தம் உடையவர்கள் ஆகினாலே தோழியர்களாக இருந்தும் நீராடேன்னு சொல்றான். ஏன்னா இந்த நீராடேங்கிறதான வார்த்தை யார் ஆச்சாரியால் மாதிரி இருக்க ஆச்சாரியை சேவிக்கும் திருப்போறோம். அந்த போறா ஆச்சாரியம் நீராட்டம் கண்டருள்கிறார், நீராட்டத்திற்கு நதிக்கு போயிருக்கார் அப்படின்னா நீராட்டம் நீராடங்கிற பதங்கள்லாம் மரியாதைக்குரிய ஆச்சாரிய முதலான பெரியோர்களுக்கு சொல்ற வார்த்தை. அப்படி இருக்கே தன்னத்த தோழிகளை நீராட போதுவேன்னு சொல்லுவானே, இந்த நீராடங்கிற பதத்தை இங்க உபயோகிப்பானேன்னா இந்த வயது கிரமமே கிடையாது. இவர்கள் எல்லாரும் கிட்டானுபவத்திலே ஈடுபடக்கூடிய பாகவதைகள், பாகவதர்களுக்கு வயது கிரமம் கிடையாது. கள்ளவழி சோலை கண்ணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளை என்று எண்ணப் பொறுவரே, பேராளம் பேரோதும் பெண்ணை மண்மேல் பெருந்துவத்தால் என்றெல்லாம் பேசலாமே என்று இந்த திடீசூத்தியெல்லாம் என்ன சொல்றதுன்னா, வயது கிரமமே பார்க்காத பாகவதாளுக்கு அவ பகவானை அனுபவிக்கக்கூடியவர்கள் அடியார்கள் பாகவதோத்தமர்கள்னா அவர்கள் என்று பூஜ்யர்கள். அதனால்தான் திருமங்காழ்வார் என்ன ஒரு கிளியை வளர்த்தார். கிளியை வளர்த்து கிளிக்கு பகவநாம சொல்லி கொடுத்தார். ஏன்னா கிளி சுமத்தை சொல்லும், அது பகவான் நாம திருப்பி சொல்றது, அதை கேட்டது சந்தோஷம். அப்ப என்ன சொல்றாருன்னா, வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. நாயகா பாவம், வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாள். கிளியை போய் கைகூப்பி வணங்குவாளானா அது பாகவத கிளி பகவன் நாம சொல்றது. அதனால்தான் பகவன் நாமாவை சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் வளர்த்த கிளியையே வணங்குறேன்னா. அதனால இவர்தான் வயசிலே சின்னவர்களாக இருந்தாலும் பகவதில் ஈடுபட்டவர்கள் பாகவதைகள் விசேஷமாக மரியாதைக்குரியவர்களாக கருதப்படுபவர்கள் ஆகினாலே குளிக்க வாரிகள் சொல்லல நீராட போதுவீர் போதுமினோம். அது பார்க்கலாம். ஒரு சமயம் பராசரப்பட்டு ஸ்ரீரங்கத்தில் எழுந்திருக்கின்ற போது அவருடைய தாயார் அந்த தீர்த்த கோஷ்டியில் நிற்கிற ஆண்டாண்டு பேர் கூறத்தாழ்வானுடையதான கர்ப்பவத்தினி,
அவருடையதான வராகர் பற்றுடைய சீதாபதியம் கோஷ்டியில் எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்துருக்கார். இந்த அம்மா வந்து தீர்த்தத்தை வாங்கி சுவீகரிக்கிறார். பக்கத்துல இருந்த ஒரு அம்மா கேட்டா, ஏன்னா அவர் உங்க பிள்ளையாச்சு, அவருடைய சீதாக தீர்த்தத்தை நீங்க வாங்கிக்கிறேன். அவர் யார் சொன்னா, அவர் பரம பாகவதோத்தவன் பிள்ளைன்னு நான் நினைக்கிறேன், பரம பாகவதோத்தவன். அப்படி பகவத் சம்பந்தம் உள்ள பாகவதோத்தவர்கள் பூஜ்யர்கள். அதனால அப்ப போதுமினோ பொதுவீர் போதுமினோன்னு ஒரு பதம் போர்க்கிறார். நீராட போதுவீர் போதுமினோ என்ன அர்த்தம்னா, நீராட்டத்துக்கு வாருங்கள். அந்த போக்குன்னா யாரு கம்பல்ஷன் கிடையாது, யாரையும் நிர்பந்தப்படுத்தல, யாரையும் வற்புறுத்தல. உங்களுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவ வந்தா போறோம். ஏன்னா கூடும் மனமுடியீர் கூடுமினோங்கிறது ஒரு தந்தை சொன்ன வார்த்தை அண்டாளுக்கு. அதனால யாருக்கெல்லாம் மனசு இருக்கோ, ஏன்னா இதுக்கு இச்சையை தவிர வேற ஒன்றும் அதிகாரியே இல்லை. அதுக்கு முக்கியமான ஆசையோடு வரணும், அவ்வளவுதான். அப்ப அடுத்து கேட்கிறார், அல்ப பலமான சொர்க்கத்தை பெறுவதற்கே நிறைய முயற்சிகள் வந்திருக்கு இல்லையா. ஒரு சொர்க்கத்துக்கு போனா அதுக்காக யாகம் பண்ணுங்கிறான், அது ரொம்ப அல்ப பலன். சொர்க்கம் எப்படின்னா கீணே புண்ணியம் மத்தியில் வரும் விஷயம் தீமா. அதாவது புண்ணியம் இருக்கிறவரே சொர்க்கத்தில் இருக்கிறான், அதனால கைது பிடிச்சு கேள்வி வெளியே விட்டுருவான். பேங்க்ல பணம் இருக்கிறவரு இதுக்கு ஆர்டர் ஆறுது, இல்லைன்னா திருப்பி பவுன்ஸ் ஆகிடுது. அது மாதிரி அப்படி ரொம்ப அல்ப பலன் சொர்க்கங்கிறது. அந்த அல்ப பலமான சொர்க்கத்தை அடைவதற்கே யாகாதிகரமாக்கள் பண்ணணும், அதுக்கு நிறைய திரவியங்கள் சேர்க்கணும், அதற்கு மனுஷியால் வேணும், எத்தனையோ பிரயத்தனங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இது அனந்த பலனை கொடுக்கக்கூடிய இந்த நோன்புங்கிறது. இதற்கு அதான் ரொம்ப முயற்சி வருமானா, அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. இச்சை ஒண்ணு மாத்திரம் இருந்தா போதும், அதுல ஆசை இருந்தா போதும். அதான் சொல்ல சத்திய வசீகரணம் சரணாகிதிரி, அவனுடைய வசீகரணம் அந்த திருவிடையை பிடிச்சுட்டா போறோம், அந்த சரணாகிதி பண்ணா போறோம், குளிர்ந்து பண்ணலாம். அப்படி இச்சை ஒன்று இருந்தாலே போதும். அதுதான் வியாக்கியான சொல்லிச்சு, தாய் சுந்தையருக்கு கைங்கரியம் செய்ய இச்சைக்கு மேற்பட்ட வேறு தகுதி வேணுமான். ஏன்னா ஒரு தாயார் தாப்பனாருக்கு திரு கைங்கரியம் பண்ணணும், சிசுரூஷம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அவருக்கு என்ன சார் குவாலிபிகேஷன் கேட்டோம்னா, பண்ணணுங்கிற பரிபூர்ணமான அந்த இச்சை, அந்த ஆசை, அந்த விருப்பம் அது பண்ணணும். அது மாதிரி ஜெகன்மாதா பிதாவான பரம காரூணிகனான பகவான் இவன். ஏன்னா பிதானாலே சோபாதிக பிதா நிர்வாதிக பிதா. நம்ம தாய் தந்தையர்கள்லாம் ஏதோ இந்த ஒரு ஜென்மாவுக்கு இருக்கா. பகவான் எப்படின்னா தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றமாய் முற்றுமாய் என்று எல்லா விதமான அவன் எல்லா உறவும் இருக்கு. பந்து அவன் தீர்க்க பந்து என்று தொடமுடியாத உறவு. அதனால அவனுக்கு நாம கைங்கரியம் செய்யறது, அவனை அனுபவிப்பது என்பதற்கு இச்சையை தவிர வரணும் வேண்டாம். போதுமினோம் சரி, கிருஷ்ணாரூபம் பண்ணணும்னு ஆண்டாளுக்கு ஆசை, தனியா போக வேண்டியதானே. நீங்களா வாங்கணும் ஒத்தலா போய் கூப்பிடுவானேன்னா அங்க வியாக்கியான போக அழகா சொன்னா, சுத்திர விஷயங்களை அனுபவிக்க தனியிடம் தேடுவார்கள். ஆனா இது எப்படின்னா அளவற்றவனான அச்சுதனான எம்பெருமானை பற்றியதான விஷயமாகியனாலே பலர் கூடி அனுபவிக்க வேண்டும் என்பதனாலே வாருங்கள்னு கூப்பிடுறான். ஏன்னா அவ எல்லாரும் சேர்ந்து பத்தைஹி பாகவதே சக என்று எல்லாரோடும் சேர்ந்து எம்பெருமானை அனுபவிப்பது என்பதுதான் ரொம்ப முக்கியம். பகவத் அனுபவத்திற்கு குழாமோடு போகணும், கூட்டத்தோடு போகணும், தனியா போகக்கூடாது என்பதால அப்படி சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, அங்க போனா பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவானு சந்தேகம் வந்ததுன்னா, மித்திரநாமேன சம்பிராப்தம் நச்சுதேயம் கதஞ்சனா என்று பிரதிகூலர்களையுமே தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ள துறையோடு காத்துருக்கான். ஸ்ரீமத் ராமாயணத்துல விஸ்தாந்தம் அது. அதாவது சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே விவேதைதமான் கஷிப்ரம் விபீஷன் உபஸ்திதம் என்று விபீஷன் நம்பரா சமுதிர கரையில சுக்ரீவாதிகள்லாம் அவனை சேர்க்க கூடாதுன்னு பெருமாள்கிட்ட வந்து வாழாடுறான். அப்ப எல்லா அப்ஜெக்ஷனையும் எல்லாத்தையும் அதெல்லாம் சொல்லி எல்லாத்துக்கும் பதில் சமாதான சொல்லி கடைசியில பெருமாள் சொன்னார், மித்திரபாவையின சம்பிராப்தம் நச்சஜேயம் கதஞ்சனா சதா நைத ததர்ஹிதம் சதிர்தேவ பிரபன்னாய தபா ஸ்ரீஜதே அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதன் பிரசன்மம. இதுதான் ராமாயணத்துல குன்பசன் ஸ்லோகம். அவர் சொல்றார், மித்திர பாவேன சம்பிராப்தம் நச்சஜேயம், வந்திருக்கிறோம் தன்னுடைய பாரியை அபகரித்த ராவணனுடைய தம்பி விபீஷணன் அவன் பிரதிகூலன். அவன் விஷயத்திலே பெருமாள் இப்படி சொல்லியிருக்கே, அனுகூலர்களான நாமெல்லாம் கிருஷ்ணானுபவத்திற்கு என்று அவனை தேடி போகின்ற போது நம்ம கைவிட மாட்டான். போதுமேனோ அப்படி என்ன போதுமேனோ போங்கள்னு சொல்லுவானே, அப்படின்னா நீங்க எல்லாம் போங்கோ நான் படுத்து தூங்குறேன் அப்படிங்கிற அர்த்தமா இல்ல. அது என்ன அர்த்தம்னா, இவர்கள்லாம் முதல்ல சொன்ன மாதிரி பகவத் குலத்தில் ஈடுபட்ட பாகவதர்கள்,
இவர்களை முன்னால போகவிட்டு அவர்களுடைய பின்னணி பார்த்து அவர்களை பின்பற்றி போக வேண்டும். இதுதான் சுரூபம் சிஷ்யனுக்கு. ஆச்சாரியர்கள் போனாலும் ஆச்சாரியால முன்னால போகவிட்டு அவரை பின்னால நம்ம போகணும். நம்ம நாளில் சில இதெல்லாம் பார்க்கிறோம், பார்க்கச்சே சில இதெல்லாம் மனசு கிட்டமா இருக்கு. ஆச்சாரியர்கள்லாம் எழுந்துள்ளனா அவளுக்கு முன்னால் அவரை மறைச்சிட்டு போட்டோல தான விழுந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க. அதான் வால்மீகி சொல்றார். வால்மீகி தமசானதிக்கும் ஆத்யானி ஸ்தானத்துக்கு போனார். இங்க சொல்லிச்ச ஸ்லோகம் கலசம் பூர்ணமாதாய பிருஷ்டத்தோனுச்ச காமகான். கலசம் பூர்ணமாதாய பரத்வாஜ், பரத்வாஜன் சிஷ்யம் போறான் கூட. கலசம் பூர்ணமாதாய பிருஷ்டதா அனுஜகாமஹ. அதான் கலசம் பிருஷ்டதா ஆதாய அனுஜகாம. கையில தீர்த்தத்தை எடுத்துட்டு கலசத்தை எடுத்துன்னு ஆச்சாரியன் பின்னால நடந்து போனான். அப்படித்தான் போன. அதத்தான் சுவாமி தேசிகன் பரமத பங்கத்துல ரொம்ப அழகா ரொம்ப அனுபவிக்கிறான். புரியுற மாதிரி தன்னடிக்கு உலகேழையும் வைத்த தனி திருமால் பொன்னடி கேட்கின்ற புண்ணியர் கேண்மின் புகழறிவார் முன்னடி பார்த்து முயல்களால் அவர் சாயை என பின்ன பார்த்து நடந்து பெரும்பதம் ஏறுவமே. அவர் சாய், அவர் நிழல் மாதிரி. ஆச்சாரியன் முன்னாடி போனார்னா அவர் நிழல் மாதிரி பின்னாடி போய் பின்னடி பார்த்து நடந்து பெரும் பதம் ஏறுவமேங்கிறார். அது மாதிரி இவர்கள்லாம் பாகவதர்கள், பாகவதைகள், பக்தி உள்ளவர்கள், கிருஷ்ணானுபவத்திலே ஈடுபட்டவர்கள், கிருஷ்ணனுக்கு நோன்பிற்காக புறப்பட்டவர்கள். ஆகையினால அவர்களை முன்னால போக விட்டு தான் பின்னால போக வேண்டும் என்று பொதுமினோ பதம் வரிசையா சொல்லி அவள் முதல்ல எவ்வளவுதான கூப்பிடுற என்னன்னா மார்கழித்தங்கள் மதிலிருந்த நன்னாதால் நீராட போதுவீர் போதுமினோ சொல்லிட்டு அந்த தோழிகளுக்கினுடையதான லட்சணங்களை அவளுக்கு இருக்கக்கூடியதான விசேஷத்தை அடுத்த பதத்தினால நேரிழையே நேரிழையின்னா அழகான ஆபரணங்களை அணிந்தவர்களே. இப்ப இந்த நேரம் கிட்ட ஏதாவது நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இவாளை இழிப்பொழுது தூங்குற வாழை எழுப்பி நீராட போதுவீர்னு இழிப்பதாக பாய்ச்சிரும். நேரிழையிறாளே சாதாரணமா ராத்திரி பழுக்க போகும்போது இந்த ஆபரணங்கள்லாம் உறுத்தும்னா ஆபரணங்கள்லாம் கழுத்தி வச்சுட்டு படுத்தும் தூக்குற வழக்கம் உலக இயற்கை. நேரிழையினா இத்தனை ஆபரணங்களை அணிந்தவர்கள் தானே அர்த்தம். அப்படின்னா இவ எழுப்ப போச்சு ஆபரணங்கள் அணிந்திருந்தாங்கன்னா அதுக்கு ரொம்ப அழகான அது விளக்கம் சொல்லிருக்கா. கிட்டன் எந்நேரமும் வரலாம் என்று அவன் எதிர்பார்த்து அவனை எதிர்பார்த்து எப்பொழுதும் ஆபரணத்தை அணிஞ்சிட்டு இருக்கான். என்ன ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், பெருமாள் சேவைக்கு போச்சேதான் நல்ல ஆபரணங்களை எல்லாம் அணிந்து நல்ல வஸ்திரங்களை அணிந்து போகணும். இந்த கோயிலுக்கு போச்சே ஒரு அழுக்கு துணி கட்டிட்டு போனா போறோம், சாதாரணமா போனா போறோம். இங்க சினிமாவுக்கு போச்சேதான் அலங்காரம் பண்ணிட்டு போகணும்னு நினைக்க முடியாது. பகவானுக்கு சேவிக்க போச்சு எப்படின்னா நிறைய ஆபரணங்கள்லாம் அணிந்து போனா அந்த கடாட்சத்தினால மேல இன்னும் வளரும் இருக்கட்டுமே. இங்க அதனால நேரடினா உயர்ந்த ஆபரணங்களை அணிந்தவர்களேன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கூட உண்டு, சர்க்காஸ்டிக்கா உண்டு. அதாவது நல்ல ஆபரணங்களை இணைந்தவர்கள் என்ன கிருஷ்ணன் வரப்போறாங்கிறதான அந்த துறையினால பரபரப்புனால ஆபரணங்களை தாறுமாறுமா அணிஞ்சிட்டு வந்திருக்காங்க. பேஷ் நீங்க ஆபரணம் அணிந்திருப்பது ரொம்ப நல்லா இருக்கு நேரிழையன். இத சுவாமி தேசிகன் யாதவாபீதத்துல ரொம்ப விசேஷமா நிறைவேற்றுகிறாரா. அதாவது கிருஷ்ணன் ருக்மிணியோடு வீதியில ரத்தத்துல வந்துட்டு இருக்கார். அந்த நேரத்தை கிருஷ்ணன் வரத்துக்குள்ள அவசரமா அலங்காரத்தை பண்ணிட்டு போகணும்னுட்டு இந்த பெண்கள்லாம் என்ன பண்றா, அவள்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. கிருஷ்ணன் பக்கத்துல வந்தாச்சுன்னு கேள்விப்பட்டதும் ஒரு பொண்ணு என்ன பண்ணா, காதல ஒரு காதல தோடு போட்டுண்டா, இன்னொரு காதல தோடு போட்டுக்கிறது கூட கிருஷ்ணன் வந்துட்டானே அப்படியே ஒரு காது தோளோட ஓடி வந்தானா வெளியில. அதை பார்த்தோம் கூட இருந்த அவ தோழி சொன்னாலா, உன் காதல ஒரு காதல தோடு இருக்கிறதே ரொம்ப அழகா இருக்கு உனக்கு. தேசிகன் பதம் போடுறார் அந்த காதல் இருக்கிற வைரத்தோடு தோடு இருக்க அதுக்கு பதம் போட்டார் அலங்க சக்கரம். அலங்க சக்கரம் சத்வம் சத்வரமா பிரஜந்தி அந்யேன காச்சி திருஷமாபவாசே கர்ணேன கைவல்ய விபூஷணேன. இன்னொரு பொண்ணு என்ன பண்ணா இடுப்புல உடையணத்தை போட்டுட்டே இருக்கா. வெளியில கிருஷ்ணன் வந்துட்டான் கேள்விப்பட்டதும் அவசர அவசரமா அந்த உடையணத்துக்கு ஹூக்கு போடாம இந்த ஒரு கொக்கி இருக்குமே அந்த கொக்கியை மாட்டாம அவசரமா ஓடி வந்தா.
அப்ப என்ன ஆச்சுன்னா இடுப்புல அந்த உண்டியான நிக்காம அப்படியே நேரம் வந்தது. இந்த கால் கணக்கால் கீழே அந்த கால ரெண்டையும் அப்படியே விளைஞ்சு போட்ட மாதிரி காலை வந்து மாற்றம் வச்சு இவன் அதுக்கு மேல நடக்க முடியாம நிக்கிறான். இப்ப சுவாமி தேசியின் கற்பனை பாருங்க என்ன அழகு. ஏன்னா கவிதார்க்கிக்க சிம்மம், அவர் சொல்ற சொற்கள் ஒண்ணும் அது சமஸ்கிருதமா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் அதுல இருக்கக்கூடியதான நயம், சொல் நயம், பொருள் நயம். என்ன சொன்னா அச்சேதனம்னா அந்த உத்தியானம் அது என்ன நினைச்சது, பரம பாகவத இவ பெருமாளின் தாயாரும் சேர்ந்து ஒரு சேர்க்கையில் சேவிக்க திவ்ய தம்பதிகளை சேவிக்க போறா, அதனால அவர் திருவடியில நாம விழுந்து அவளை அவளை பிரணாமம் பண்ணணும்ங்கிறதுக்காக அது திருவடியில விழுந்ததுன்னார். அது வந்து அச்சேதனமா இருந்து கால தடை பண்ணல. நீங்க சொல் சமான காந்தியா பிரியா சமேதே திருஷ்டே ஜகத்தாதரியா சராக பிரணாம யோக்யேயம் இதீவ மத்வா பிராப்தம் பதம் மேகலையா பரஸ்யா. பிரணாம யோக்யேயம் இதீவ மத்வா, இவள் பிரணாம யோக்ய, பிரணாமத்திற்கு தகுதி உள்ளவள், அதாவது வந்தரம் பண்ண தகுதி உள்ளவள். இவ காலில் நம்ம விழுந்தா நமக்கு நல்ல கதி கிடைக்கும் என்று அச்சேதனமாக இருக்கின்ற உத்தியானம் காலில் வந்து அது மாதிரி தாறுமாறுவாக அந்த ஆபரணத்தை அணிந்திருந்தாலும் அர்த்தம் பண்ணிட்டு சர்க்காஸ்டிக்கா ஒரு அர்த்தம் அர்த்தம் பண்ணிருக்காரு. நேரிழியின்னா ஆபரணங்களை அணிந்தவர்களேன்னு அர்த்தம். நேரிழியில் சொல்லி இப்போ சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியான் சீர்மல்கும் ஆய்ப்பாடி பார்த்து அப்புறம் சிறுமியர்களுக்கு போவோம். சீர்மல்கும் ஆய்ப்பாடி சீர்னா ஸ்ரீ சீர்மை சீர்மல்கும் ஆய்ப்பாடிக்கு வியாக்கியானம் பண்ணினா பரமபதத்தை பரிகசிக்கும் ஆய்ப்பாடி, பரமபதத்தையே பரிகசிக்கிறதா அந்த ஆய்ப்பாடி. ஏன்னா பரமபதத்துல இங்க கிடைக்கக்கூடியதான இந்த அனுபவம் பரமபதத்துல கிடையாது. ஏன்னா பரமபதத்துல இதோ இருக்கு எல்லாரும் வரா ஒரே இங்கன்னா முக்தர்கள் நித்தர்கள் எல்லாரும் போய் சூழல் பெருமான் இருக்கா ஆயர்பாடியிலே இவனுக்கு கிடைத்த அனுபவம் அங்க கிடையாது. அவன் என்ன பண்ற ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் குலசேகராழ்வார். ஆயர்பாடியிலே ஒரு நாளைக்கு இந்த யசோதையும் கிருஷ்ணன் இருக்கக்கூடியதான அந்த அழகை பார்த்து ஒரு ஒரு சித்திரமா தீட்டார். அதாவது என்ன பண்ணா இந்த அம்மா யசோத வானையில மண்ணையை வச்சா சுலபமா எடுத்துடுறாங்கிறதுக்காக ஒரு குடத்துல வெண்ணையை வச்சா அந்த குடத்துல இருக்கிற வெண்ணையை எடுப்பதற்காக முழங்கை விரல் கைய விட்டுருக்கான். முழுதும் வெண்ணை இழைந்து தொட்டு உண்ணும் முழு இளம் சிறி தாமரை கையும் எழில் கொள் தாம்பு கொண்டு அளிப்பதற்கு எழுகினையும் வெண் தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகோள் செஞ்சிருவாயை நடிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட அசோதை சொல்ல இன்பத்து இறுதி கண்டாளே. இவன் பொண்ணா அவ அம்மன் உடனே கையில கயிறெல்லாம் எடுத்துனா அடிக்கிறதுக்கு வரா, உன்னை கட்டி போடுறதுக்காக வரா. இவன் இந்த கையை முழங்க இவர்கள் விட்டுருக்கா வெண்ணை எடுக்கிறதுக்காக. இந்த கை எப்படி இருக்குன்னா முகு இளம் சிறு தாமரை கைங்கிற அந்த தாமரை பொட்டு மாதிரி இருக்கு. அவன் என்ன பண்ணா அம்மா கிட்ட வந்த உடனே ரொம்ப பயப்படுற மாதிரி அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் அணிகோள் செஞ்சிருவாய் நெளிப்பு அழுகையும் அப்புறம் பொய்யான ஒரு அழுகை அம்மா பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு பார்வை அந்த அந்த உதத்தை சுவிச்சுட்டு அம்மா கிட்ட ஒன்று வந்த உடனே ரெண்டு கையும் குத்தி அம்மா அம்மா என்ன அடிக்காதேன்னு தொழுகையும் இதை கண்ட யசோதை சொல்ல இன்பத்து இறுதி கண்டாளேன். எந்த பரம்பொருளை சதாபஸ்தி சூரையா என்ற நித்தி சூரிகள் பரமபதத்திலே வணங்கி நிற்கின்றார்களோ அந்த பிரபு கண்ணனாக ஆயர்பாடியில் வந்து யசோதையை கைகூப்பி தொழில் அடிக்காதே நிற்கிறானே அதை பார்த்ததும் தொல்லை இன்பத்து இறுதி கண்டாள் யசோதையின்னார் குலசேகரர். அதனால ஆயர்பாடி இங்கே இருக்கக்கூடிய அனுபவம் சீர்மை ஆய்ப்பாடினா ஆயர்பாடியில இங்கே இருக்கிற அனுபவம் பரமபதத்திலே கிடையாது. அதனால ஆய்ப்பாடிக்கு சீர்மை இன்னொன்னு சொன்னா யாவத் துர்க்கம் சமுதூதம் தாவதேவ கிருத்தம் பகைத்து, அதாவது கிருத்தன் பிறந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா உழக்கிலே பதக்கிட்டார் போல் அப்படின்னா திருவாரப்பாளையிலே சம்பத் ரொம்ப ஜாஸ்தியாச்சா. அதாவது இப்ப உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க, ஒரு லிட்டர் பால் கறந்தா ஒரு லிட்டர் நெய் கிடைச்சிருந்தேன் நமக்கு கிடைக்குமா, கிடைக்காது. பால் அது தயிராகி தயிர் வெண்ணெய் ஆகி வெண்ணெய் நெய்யாகி வச்சேன் குறைஞ்சு போயிடும்.
ஆனா கிருஷ்ணனுடைய அனுகிரக விசேஷத்தினாலே யாவத் துக்தம் சமுத்பூதம் தாவதேவ கிருத்தம் பவேது, எத்தனை பாலோ அத்தனை நெய் இருக்கான். என்ன காரணம்னா அவன் எம்பெருமான் வந்து அதான் பூமிகா கீதத்தை சொல்லிச்சு, ஜெயதி ஜெயதிகம் கிருஷ்ணா ஜென்மனா பிரஜா சேத இந்திரா கோபிகா கீதத்துல என்ன வந்து கிருஷ்ணா நீ வந்து ஆயர்பாணியில பிறந்த, நீ மாத்திரம் வந்திருந்தா கூட அப்படி இருந்திருக்காது, உன்னோட பிராட்சியும் வந்தாலே அப்படின்னு அதைத்தான் தேசியம் சொல்லிச்சு. அறியாது இடைத்தேரும் அறியும் வண்ணம் அவ்வுயர்ந்தாளுடன் நன்னால் அவதரித்து குறையாதும் இல்லாத கோவிந்தான். அந்த பெருமாள் பிராட்சியோடு வந்து ஏன்னா அங்க வந்து அவதரித்தினாலே பிராட்சியினுடைய அனுகிரக விசேஷத்தினாலே அந்த சீர்மை என்பதாக சீர்மலிக மாய்ப்பாடி, இதுக்கு மேலே சீர்மலிக மாய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள் மற்ற பதங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் தொடர்ந்து அடுத்த உபன்யாசத்திலே அனுபவிக்கலாம் என்று சொல்லி இதை சிரவணம் செய்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களையும் பூதாதிராட்சி அருளை வென்று பிரார்த்தித்து மங்களமா முடிக்கிறோம். சதவகமணியில் ஆச்சாருகாரகத்தால் தனபரமிதாங்கி சாந்திரவா சிந்து அலகமணிதாஷ்டனாத்தோதாத்மஜான லோகாஸ்தமஸ்தாஃ சுகினோ பவந்து.